டைம் வேற ஆயிடுச்சு. கடைக்கு போறமா? எதுக்கு? சும்மா கடைக்கு போறேன். சொல்லி ஐப்ரோ எடுக்க போறேன். ஐப்ரோனா புருவத்துல இருக்கிற முடி எடுக்க போறமா? என்ன நடக்க போகுது? நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது. என்ன தண்ணி மேல பயந்து கால எந்த சொன்னேன் சிரிக்காதீ ஒரு தொழில முறையா கத்துக்கிட்டவங்களுக்கு 10 வருஷம் 50 வருஷம் ஆனாலும் அதெல்லாம் கரெக்டா இருப்பாங்க. இப்ப என்ன எடுக்கணுமா? நல்ல வேலை கரெக்டான நேரத்தில் கூப்பிட்டு வந்து வெளியில போயிருப்பாங்க. காசுடி இப்ப நல்ல வேலை எங்கிட்ட பத்தியா? எனக்கு செய்யாவுக்கு 1000 சங்கல் இருந்தாலும் 10 ரூபா என் சென்னையில சம்பாதிக்கிறத உங்க வீட்டுக்கு பிடிச்சி கூட்டு வந்துருக்கு. அப்ப நான் யோசிச்சு பாத்தி நல்லா இருக்காம கூட்டு வரல, வாங்கட்டும் தப்ப முடியும் வாங்கட்டும் உங்க அக்கா கிட்ட எல்லாம். ஆமா, இங்க எதுவும் வயசு பிள்ளைங்களா வராங்களாமா? அவங்களுக்கு எடுத்து எடுத்து விடுறீங்களா? யார் அப்படி வந்து ஒரு நாளும் கூட பார்த்தது இல்லை. எடுத்துக்கிட்டு தான் போறாங்க சொல்றாங்க. அதான் என்ன காமிச்சுக்காரு பாக்கிய போறான் அனுப்ப முடியுமா? எடுக்காம குடிக்க மாட்டேனே. நீ என்ன பண்ணுவ? அப்பா கிட்ட சொல்லிடுவேன். சொல்லு. டீ கீ குடிக்கறியா? ஐயோ, ஜூஸ் குஸ் தண்ணி கீ எதுமே வேண்டாம். எதுமே வேணாமா? எதுக்கு குட்டி வச்சிருக்கே? இல்ல போ, சும்மா வாயை சொல்றியா? இல்ல வச்சு ஏதோ ஒன்னு குடுக்கலாம் தான் செய்யா. அவளே மாட்டே குடுக்கா, நீ பாஜம் கொள்ளவா செய்யிட்டு இருக்கா? போல அந்த வர முடியாது இருக்கா? போய் ஏய், செருப்பு கழட்டி சாமி கும்பிட்டா போ. ஒரு விஷயம் செய்யும் போது செய்யா, ஏதா இருந்தாலும் நல்லபடியா அமையும். நம்ம சாமி கும்பிட தப்பு கிடையாது. அது எந்த வேலையா இருந்தாலும் நம்மளா கும்பிட போற அவத்தான கும்பிட்டு வரா. நீதான் கும்பிடுன. அவ நினைச்ச மாதிரி அவருக்கு அமையணும். இன்னைக்கு நீதான் நீ எடுக்க சாமி செருப்பு கழட்டு. செருப்ப கழட்டு நீ அங்கிட்டு போய் கழட்டு விட்டு வா. சாமி இருக்கிற பக்கம் போட்டு எல்லா பக்கம் வந்துருங்க. நீங்களாம் ஒரு கோயில் குளத்துக்கு போற உங்களுக்கு சாமி வேற இருக்குதா? இப்ப ஊருக்குள்ளார உங்களை சாமி கும்பிடு.
மனசார சாமி நீயே வேண்டும் நாங்களாம் வரமாட்டோம் நல்லா வந்து வாயை திறந்து சொல்லி வேண்டியே நல்லா வரணும் என்னமோ ஏதோ தெரியும் என்ன பிரகலையும் நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியல நீ தான் கண் திறந்து பார்க்கணும் நீதான் எனக்கு துணையா இருக்கணும் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் இன்னைக்கு யாரு கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சோம் அவங்க கண்ணிலே பட்டுட்டேன் நீ தான் எதா இருந்தாலும் பார்க்கணும் நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல போய் கக்கசிட்ட போயிருந்த உனக்கு தெரியுமா நல்லபடியா எடுத்து விட சொல்லு சாமி என்னோட வேலையை மட்டும் பாருங்க நீங்க சரி உக்காரு தெரியுமில்ல சாந்தி கருவேப்பிலை ஓரமா வா சாந்தி வேகமா பேசுறீங்க அவளுக்கு பொருள் எடுக்கணும் எங்க வேற எங்க ஓடலாம் ஓடி இருக்கா கடைக்கு சேயா பாத்துட்டு அங்க இங்க போற சேயா பாக்கி எடுப்பாள் நீ அங்க வந்து சொல்லிருக்கா அந்த தப்பால அங்கதான் சென்றிருக்குது அந்த வந்து நூலுக்கு அந்த தப்பால போட்டு இருக்கு ஐப்ரோ இருக்கு ஐப்ரோ ஆமா அந்த சேர முதல் எடுத்துட்டு வாங்க அந்த சேரா ஆமாமா இதுதான் என்ன தெளிச்சுக்கலாம் என்னடி புது சேர் வந்தது போனது
என்ன உடைஞ்சிருச்சுங்களா? வதம் என்ன தெரியல, நீ கொண்டு போய் உடைச்சிட்டியா? ஆமா ஆமா, நான் தான் உள்ள இருந்து எடுத்து ரொம்ப உடைச்சிட்டேன். நேரம் வேற சரியா இல்ல நமக்கு. நீ இப்படி உட்காரு. நான் வரலப்பா. ஒரு பக்கம் போகணும், எடுத்துக்கலாம். அட உக்காருமா, இன்னும் மறுபடி சுத்தலா உக்காருமா, சேர்ல உக்காரு. ஏ சாமி, ஒரு குச்சி குச்சி குடுத்து கட்டலாமா? அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? என்ன எப்படியாச்சும் காப்பாத்து. வேண்டாம் சிரிக்கூடாது. மேல போடு துணி, நல்லா போடு. என்ன அத்தாவது உருடி வர மாட்டேங்குதா? அத்து விடு, இப்படி அக்கு மாறப்ப நல்லா போடு. மாணவன்கிட்ட போய் சிரிக்கிறாவளா? கொல்ல போறான். நீ கம்முன்னு இருக்கு, கேக்குறியா? கூட்டு வந்து நடக்கிறத மட்டும்தான் சும்மா பேசக்கூடாது. இரு இரு, அல்ல இருக்கிறதான். நல்லா கேட்டுக்க, பே கேட்டுக்க. வேற பக்கம் போய் நீ புருவம் எடுத்தீங்கன்னா எத்தனை நாளையில உனக்கு முடி முதையும்? ஒரு மாசம் அதை தாண்டி போச்சுன்னா? அதை தாண்டி போனது ஒரு 2.5 மாசம். என்கிட்ட இன்னைக்கு எடுத்துட்டு போனேன்னு வச்சுக்கோயா, 6 மாசத்துக்கு நீ எப்படி எடுத்தோமோ, வில்லு மாதிரி எப்படி எடுத்தோமோ அப்படியே தான் இருக்கும். இது என்ன பிரமாதம்? இது கூட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு, கூவிடா. அப்புறம் என்ன, நமக்கு என்ன காலாவதி ஆனதுக்கு அப்புறம் போய் நீ என்ன செய்ய? நம்ம போய் முடியெடுப்போம்ல அந்த நூல் டப்பா, அந்த பவுடர் எடுத்துட்டு போத. எதுக்கு எட்டி எட்டி பாப்ப? எதுக்கு பாப்ப? எதுக்குடி பாப்ப? என்னமோ ஏதோ, என்னமோ ஏதோ பாப்ப. நீ நான் கடைக்கு போயிருந்தனா பழுத்த உடனே எடுத்துட்டு இருப்பாங்க. இங்க வந்து என்ன மறுமலை பேசிட்டு? ஆமா, கண்ணு மூடு சாமி, என்ன இந்த வேலை செய்யற? சிரிக்காத, நான் எடுத்துக்குவேன். நீ ஒன்றும் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரி, வேற கையில எடுத்துக்க கயிற. ஆமாம், கையில் எடுத்துக்கிட்டு வாடி. ஒவ்வொரு பக்கமும் எடுக்கிறாளுங்கள, அது வந்து விவரம் தெரியாமல் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறது? மட்டும் கொண்டா சாமி, இது என்ன மாவு? பவுடர் தான்.
கிலோ கணக்கில் வாங்கி கொட்டி வச்சுக்கும் சையா. டப்பா ஒன்று பார்த்தா 50 கிராம் கூட வராது சையா. அதெல்லாம் சின்ன பிள்ளை மாவு அள்ளி வாயில ஓட்டு அதெல்லாம் போட மாட்டாங்க. நம்ம வீட்டுக்கு பிள்ளைங்க தெரியும் இல்லை, நாங்கள் எல்லாம் 8 உயரமாக தான் வச்சிருக்கோம். ஆமாம் சின்னது எப்பயுமே பாதுகாப்பாக தான் வைப்போம் சையா. நான் டப்பாவில் தாண்டி வைப்போம். இந்தா என்ன என்ன தெரியுமா இவளுக்கு ஏதோ நினைப்பாட்டு பாவம். என்ன ஐயோ எங்கிறவ அதெல்லாம் வேற உனக்கு கரெக்டா டைமிங் எப்படி வருது மட்டும் பாரு. டேய் என்னடா மூஞ்சியது, இதெல்லாம் நூலை பிடிக்க தெரியல. எப்படி வேணாலும் நான் பிடிப்பேன். நான் எப்படி பிடிக்கணும் நீ சொல்லி கொடு பாக்கலாம். சரி நீ சொல்லி கொடு. இந்த நூலை எப்படி பிடிக்கிறது சொல்லி கொடுடி. ஏமா நீ எனக்கு வேண்டாமா. யாரும் எடுப்ப பசங்க கம்பு ஏமா நீ கம்முனு இருமா பேசாம திசைனாவே எடுப்பாரு. அல்லாத மாதிரி பாயில கட்டுங்கள் கண்ணு முடி விட்டு இமை முடிக்கு போயிருச்சு. என் இமை முடி எடுக்கணுமா எந்த முடி எடுக்கணும் உனக்கு கரெக்டா சொல்லு. அழுவாதே கொள்ள போறான் தள்ளி கழி விட்டு போறாம. அது ஒரு பதஸ்தத்துல ரொம்ப நாள் ஆச்சு சார். ஆனா வில்லு மாதிரி எடுப்பண்டி அது மட்டும் உறுதி. சரி கண்ணு முடிச்சோம். கண்ணை மூடு சாமி. அப்படி புடி நீ என் கட்ட இருந்தா பாவம் கட்ட வச்சிருப்பல்ல. அது கை கொஞ்சம் கைய ஐயோ மூக்கு இரு 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 இருடி இருடி மூக்கில் பட்டுச்சு சார். மூக்கத்தில் மாட்டிக்கிச்சு. இரு 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 அப்படி இருக்க கொஞ்சம் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிற மழக அமுத்தி விடு சையா. நான் என்ன ஒரு ஈசை சுற்றி பார்த்தேன் அது மூக்கத்தில் மாட்டிக்கிச்சு சையா. இருசாமி இருசாமி நான் தப்பிச்சு போகிறேன் பாய்க்கா. நான் அந்த ஆட்டத்துக்கு வரல. நீ ஒன்றும் இல்லை இருசையா. நீ கொள்ள போப்பா. நீ புடியாது ஒருத்த ஒருத்த கைப்பாடாக இருக்கணும் அப்படி வருதா இருக்கு சையா. சிரிக்க கூடாது சாமி. என்ன ஒரு பழக்கம் உனக்கு? சிரிக்கும் வருது கோபமும் வருது. நீங்க அழுகிற வேற அப்புறம் இரு. அதாவது என்னன்னா நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணி போறாங்க தெரியுமா சையா? ஒவ்வொரு பக்கமா எடுத்துட்டு வந்தனால்தான் சீக்கிரம் முளைஞ்சுக்கிறோம். இப்ப நம்மள மாதிரி படிச்சிருக்கிறவங்க அந்த பிள்ளைங்க எல்லாம் என்ன படிச்சு என்ன எடுக்கிறாங்களோ என்னத்தான் படிப்பு படிப்பு அப்படி அப்படி படிப்பு வேற. ஆமா இரு சையா இரு வர. இப்படி கை இப்படி போய் சையா இப்படி வச்சு அந்த சுருக்க நான் என்கிட்ட இழுக்கிறேன் நீ அங்கிட்ட இழுத்தின்னு வச்சுக்க. ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் எடுத்தோம்னா மொத்தமா வந்துடும். மொத்தமா வந்துடும் கண்ணு ஜெயித்து வந்துருமா? அதெல்லாம் வர முடியும் மட்டும் சையா. எடுக்க வரக்கூடாதா? போடுறோம்ல சையா நம்ம அது போடுறது அப்படி வேற ஒண்ணும் இல்லை.
எப்படி இருக்க முடியும், எங்க போனா இந்த மாதிரி இப்ப இந்த பிசர் முடியும் ஈரசாமி, இந்த பிசர் முடியல இருக்கல சையா, அதை வெட்டி விடுறது கத்தி எடுத்து வச்சுக்க, அந்த கத்தி எடுத்து பாப்போம். பவுடர் போதுங்களா? பவுடர் போதும் போ, அதான் கொஞ்சோண்டு போட்டோம்ல போதும் போ. எங்க வழி வேணா போறா, இன்னும் அந்த போனது வந்து முடியல எடுத்து விட்டோம் வச்சுக்க சையா, அழகா ஆகி போயிடுவா. ஒரு விஷயம் ஒரு ஆளா போகணும், மாயை மொத்தமா வைக்க மாட்டியா? வீட்டுக்குள்ள வச்சிருக்க சையா ஒவ்வொன்றும், பிள்ளைங்களும் தக்க டக்கு சின்ன பிள்ளைங்க எடுத்து விளையாட்டு கத்திரிக்கோள் எடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்ததா? ஆமா பா சையா, இன்னைக்கு நான் கடையில் போய் கேட்டா தினமும் ராத்திரி அவ இங்க இப்படிதான் ஆடிட்டு இருக்கா. வெட்டி விட்டோம் வச்சுக்க சையா, கத்திரிக்கோளா இந்த மாதிரி காய் வெட்டுற மாதிரி இருக்காம இதுக்குள்ளே வச்சிருக்கிறது சையா. மாட்டி கிச்ச மாட்டி கிச்ச மாட்டி கிச்ச மாட்டி ஏய் உக்காரு, இந்த வழியிலயும் உனக்கு எப்படி சிரிப்பு வருது அப்படின்னா? ஐய் ஒரு கூட்டு அழிக்கிறோம் ஏனீர் தீவிரம் பொழி இருசாமி. இப்ப உனக்கு அழகா இருக்கணுமா இல்லையா? என்ன துணியை நல்லா போடு, மானத்தை மறைக்கத்தான் துணி போடுறது, இது என்ன துணி போட்டு கிடக்குறேன் பிடிச்சிக்க சையா. ஏய் என்னடி வாயில பவுடர் வச்சிருக்கிறவ, மூஞ்சி போட்ட பவுடர்லாம் வாய்க்குள்ள போயிச்ச உனக்கு, இருவா. சரியா பண்றா சையா, வேணும்னு பண்ணின்னு வச்சுக்காம நோறுக்கு போட பார்த்துக்காம இருடி இரு. இப்படி இருந்தா எப்படி சையா எடுப்பா? அப்புறம் ஓடுங்க, நான் எடுக்க மாட்டாமா. ஏண்டி மானம் கட்டப்பட வந்தவ தனியா வரணுமா இல்லையா? அவளுக்கு வாயில் என்ன துப்படி? சரி வா மூச்சு கழுவா. கண்ணாடி போய் பாரு, நீ பாரு உனக்கு எவ்வளவு பார்க்க முடியாது. வா அது எடுத்துக்கிட, அந்த போனது என்ன செய்ய நீ ஓடுற? ஆமா எடுக்க போன போ, நல்லா எடுக்க போன. அது எப்படி இருந்தாலும் இங்க பாரு சையா, இங்க கையில இங்கிட்டு பாசா, இங்க பாப்பா. அது என்ன கொல்ல போற வச்சா? பவுடர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு இருசாமி. பவுடர் கை எடுக்கும், இங்க பாரு கையெடுத்து, கையெடுத்தா தெரியும், கையெடு கையெடு இருவா. அவ்வளோதான் கழுவு. ஆ எப்படி சையா, நீ பாய்க்காது, நீ அதுக்கு மாதிரி வர்ற வாய கொப்பிச்சு, வாய கொப்பிடி, வாய கொப்பிச்சு, வாய கொப்பிடுறியே, வாய கொப்பிடு, துணியை நல்லா போடு, வாய கொப்பிச்சு. மேலெல்லாம் கண்டராஜ், நம்ம குளிக்கிறதுக்கே நம்ம 500 ரூபா கொடுக்கணும். ஆமாம் என்ன வாய போகிற வாய்க்காய், என்னத்துக்கு தான் உன வையறாளோ? ஆமாம் என்ன இப்போ என்ன செய்கிற முடியல, அந்த பிசுர்லாம் எடுக்கும் பாரு எப்படி ஆகி போச்சு பாரு சையா. இது முன்னாடி சிரிக்காத சாமி, நாடகம் சரியா கழுவி விட்டு சுத்தபத்தமா இருந்தா அதுக்குதான் சாமியை குளிச்சுதான் சையா. இவ ஏதோ சுத்தபத்தமா இல்ல சையா, என்ன அமுக்கு சையா, அமுக்கு சையா.